ஐந்து வாழணும். இதுதான் உன் தாயின் படம். மாபெரும் துர்பாகியசாலியான அவளது கதை மிகவும் கொடுமையானது அப்பா. ஒரு நாள் இரவு திடீரென்று உன் தாயின் குடிசிலே நுழைந்த ஒரு துரோகி அவளது கற்பையை சூறையாடி விட்டார். நெஞ்சிலே புண்ணையும் கையிலே உன்னையும் சுமந்து கொண்டு நீதிக்காக போராடினாள் உன் தாய். ஆனால் அந்த பாவியோ அவளது உயிரையே பறித்துக் கொண்டான். உன்னுடைய கொடுமைக்கார தந்தை யார் என்று கேட்கிறாயா? உன் தாயை மண்ணுக்குள் தள்ளிவிட்டு மாளிகையிலே உலவுகிறானே அவன் பெயர்? அவன் பெயர், அவன் பெயர், அந்த பாவியின் பெயர் சிகாமணி. ஆனால் அவன் தான் செய்த பழியை பூபதி என்ற மானமுள்ள சீமானின் தலையிலே சுமத்திவிட்டு நிம்மதியாக வாழ்கிறான். தம்பி, உன் தாயோ பூபதிதான் தன் கணவன் என்று தவறாக எண்ணிக்கொண்டே உயிரை விட்டாள். இதுதான் உன் கதை. மீறி கதையை நீயே எழுதிக்கொள். இப்படிக்கு பவானி. பின் பாதி தானே இருக்கு, முன் பாதி எங்க? இருட்டுல பறிக்கும் போது பாதி அவன் கையில போயிடுச்சு. பாதியை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வோம்? என் பேர் அவனுக்கு எப்படி தெரியும்? என்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவனை எப்படிமா கண்டுபிடிக்க போறேன் அம்மா? அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் யாரம்மா? உங்க பாரத்திய உழைச்ச அந்த துரோகி யாரம்மா? அம்மா, அவன் பேரை கூட நான் தெரிஞ்சு கொள்ள முடியாத பாவியா? அம்மா, என்னை இந்த நிலையில விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, அம்மா, அம்மா! எத்தனை செல்வங்கள் தந்தாலுமே, எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே, அத்தனையும் ஒரு தாயாகுமா? அம்மா, 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 எனக்கது நீயாகுமா? சாயின் மடியில் சலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. வேறொரு தெய்வம் இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை. சாயின் மடியில் தலை வைத்திருந்தால் உயரம் தெரிவதில்லை.
வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை. அற்புதம் எல்லாம் அன்னையின் விளையாட்டு, அலையும் மனதை அமைதியில் வைப்பது அன்னையின் தாலாட்டு. என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை. என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை. கண்ணே 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 என்று கொஞ்சிய வார்த்தை காதில் கேட்டதில்லை.